அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் அனுஷ நட்சத்திரம் காலை நேரத்தில் 10 மணி வரை இருக்குது. அதனால் காஞ்சி மடத்தில் மகாபெரியவா ஜெயந்தி மிகவும் கோலாகலமாக மகோற்சவம் நடக்க இருக்குது. நாளைய தினம் ஸ்ரீ மகாபெரியவாளினுடைய 131வது ஜெயந்தி மகோற்சவம். இந்த மகோற்சவத்தை முன்னிட்டு காஞ்சி மடத்தில் கோலாகலமாக ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு நாளைய தினம் காலை நேரத்தில் வந்து ஹோமங்கள், அதாவது ஆவந்தி ஹோமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹோமத்தை வந்து நிர்வகித்து அதற்கு பிறகு மகா பெரியவாளுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த ஹோமத்தில் வைக்கப்பட்ட கும்ப நீர் கொண்டு வந்து அதாவது ஸ்ரீ பாலபெரிவா வந்து அபிஷேகம் செய்து அதற்கு பிறகு வந்து ஆராதனைகள் எல்லாமே நடக்கும். இப்படி இருக்கும்போது முடிந்தவர்கள் அங்கு சென்று பெரியவாளை தரிசனம் செய்து அவருடைய அனுகிரகத்தை பெறலாம். கிட்ட இல்லாதவர்கள், போக முடியாதவர்கள் வீட்டிலேயே என்ன செய்யணும் அப்படின்றத நாம் பார்க்கலாம். பெரியவா எல்லார் வீட்லேயும் வந்து இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரியவாவினுடைய படத்தை படம் அப்படின்னு சொல்லக்கூடாதான், பெரியவா வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் எல்லாருமே வீட்டில் பெரியவாளை வாங்கி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒன்று கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. எந்த வீட்டில் பெரியவா இருக்கிறாரோ அந்த வீடு சகல சுபிக்ஷமாக இருக்கும், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. அதனால் வந்து பெரியவாவை உங்கள் வீட்டில் நாளைய தினம் அனுஷம், இன்றைய தினமும் அனுஷம் இருக்குது, குருவாரமும் பௌர்ணமி இப்படியெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்கின்ற இந்த காரணத்தினால பெரியவாவை நீங்கள் இன்றைய தினம் கூட உங்களுடைய ஆத்துக்கு கூட்டிகிட்டு நீங்கள் போகலாம். நாளைய தினம் வந்து ஒரு மனை வச்சு அதற்கு மேலே அழகாக கோலம் போட்டு அதற்கு மேலே மஞ்சள் துணியை விரித்து பெரியவாளை அதில் வச்சுட்டு நல்லா வந்து குங்குமம், சந்தனம், மலர்கள், வாசனை நிறைந்த மலர்கள், துளசி, வில்வம், மருவம், மரிக்கொழுந்து இப்படியெல்லாம் வச்சு அலங்காரம் செய்து 2 நெய்தீபங்களை ஏற்றி வைத்து பெரியவாவினுடைய ஸ்லோகங்களை வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ருதி மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம். இப்படி நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. உங்களுக்கு எது தெரியுமோ அதை வச்சு துளசியால் வில்வத்தினால 108 முறை வந்து பெரியவால நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர இப்படி உங்களுக்கு என்ன தெரியுதோ, அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பத்திரத்தினால் அர்ச்சனை செய்தால் கூட போதும். மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க, தீபத்தை ஏற்றி வையுங்க. அதற்கு பிறகு தூப தீப ஹாரத்தி எல்லாம் காட்டிட்டு கோதுமை ரவையால் செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கலை வந்து பெரியவாவுக்கு நைவேத்தியமாக வையுங்க. காஞ்சி மடத்தில் தினந்தோறும் இந்த பிரசாதம் தான் வைப்பாங்க. அதனால் இதை வந்து வச்சுட்டு ஹாரத்தி எல்லாம் காட்டிட்டு வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் வந்து பெரியவாளை வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் நாம் கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி இதெல்லாம் கொண்டாடுறோமோ அதே மாதிரி பெரியவாளினுடைய ஜெயந்தியையும் நம் கோலாகலமாக கொண்டாட வேண்டும். நடமாடும் தெய்வம் ஸ்ரீ மகா பெரியவா, ஆதிசங்கர பகவத் பாதரையினுடைய சுரூபம். ஆதிசங்கரர் வந்து ஈஸ்வர சுரூபம். இப்படி இருக்கும்போது அவர்களை நாம் தியானம் செய்து பூஜை செய்யும்போது அவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். குரு பரம்பரையில் வந்தவர்களை நாம் குருவாக மானசீகமாக ஏற்றுக்கொண்டு நாம் பூஜை செய்யும்போது அந்த குரு பரம்பரையில் வருகின்ற அனைவரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு கிடைக்கும். காஞ்சி மடம் வந்து ஒரு பெரிய குரு பரம்பரை. அதனால் ஸ்ரீ மகா பெரியவாளை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும்போது வீட்டில் எந்த விதமான குறைவும் இருக்காது. உடல்நிலை நல்லபடியாக இருக்கும், பசங்க நல்லபடியாக படிப்பாங்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், பணம் இல்லாதவர்களுக்கு பணம் வரும், கடன் இருப்பவர்களுக்கு கடன்கள் அடையும்,
அது மட்டும் இல்லாமல் நாம் என்னெல்லாம் வேண்டுகின்றோமோ அதெல்லாம் நியாயமாக இருக்கும்போது மகா பெரியவான் நடத்தி தருவார். ஆனால் நமக்கு தேவையானது பொறுமை. பொறுமையோடு அவரை வந்து வீட்டில் வச்சு பூஜை செய்யும்போது நம்முடைய சுண்டு விரலை பிடித்து கொண்டு வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த கடலில் நம்ம வந்து அவருடைய கையை பிடித்து கொண்டு போகும்போது அவர் நல்லபடியாக நம்மை கரை சேர்ப்பார். அதனால் எல்லாருடைய வீட்டிலேயும் பெரியவாளை வச்சு நாளைய தினம் பூஜைகளை ரொம்பவே கோலாகலமாக செய்ய வேண்டும், செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. பெரியவா நினச்சிட்டார் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆகாயத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மிகைப்படுத்தி சொல்லுகின்ற ஒரு இது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அதாவது உச்ச கட்டத்தில் வந்து இருக்கும். அதனால் எல்லாருமே பெரியவாளை நாளைய தினம் வந்து அவருடைய ஜெயந்தியாகப்பட்ட அந்த நாளில் வந்து அவரை ஆராதனை செய்து அர்ச்சனை செய்வது என்பது ரொம்பவே சிறந்தது. அதனால் செய்யுங்க. முடிந்தவர்கள் வந்து காஞ்சிபுரம் வந்து அவரை வந்து நீங்கள் செய்வீங்க. நிறைய பேர் போன வருடம் சொல்லியிருந்தேன் காஞ்சிபுரத்திற்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுடைய அதாவது ஊரில் இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படின்றது கோவில்களினுடைய நகரம், தெரியாதவர்களே இருக்க மாட்டாங்க, அவங்களே உங்களுக்கு வழியை சொல்லுவாங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கே ஆட்டோக்கள் இருக்கும், அங்கே வந்து மடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் 10 ரூபாய் கொடுத்தா போதும், அவர்களே கொண்டு போய் மடத்துக்கிட்ட விட்டுடுவாங்க. அதனால் நாளைய தினம் முடிந்தவர்கள் முடியாதவர்களும் வந்து பெரியவாளை தரிசனம் செய்வது சிறப்பு. இன்றைய தினமும் அனுஷம் இருக்கின்ற காரணத்தினால நாளைய தினம் முடியாதவர்கள் இன்றைய தினமும் மகா பெரியவாளை வந்து நாம தரிசனம் செய்யலாம். மாதா மாதம் அனுஷ பூஜைகள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஜெயந்தியான நாளைய தினம் வெகு சிறப்பாக நடைபெறும். இப்படி ஒவ்வொரு அனுஷத்தின் அன்றும் நம்ம வந்து பெரியவாளை பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு. அதை தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவரை வந்து நாம பூஜை செய்வது அவருக்கு சிறந்ததா நமக்கு சிறந்ததா அப்படின்னு கேட்டால் நமக்குத்தான் சிறந்தது. அவரை ஆராதனை செய்யும் போது அவருடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படும். அனுகிரகம் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வேலை கிடைப்பது, திருமணம் நடைபெறுவது, குழந்தை பிறப்பது, ஆரோக்கியம் கிடைப்பது, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, வீடு வேணும், அதை வந்து நிறைவேற்றி தருவார். நம்முடைய சின்ன சின்ன ஆசைகளில் இருந்து பெரிய ஆசைகள் வரை தர்மமாக இருக்கும் பட்சத்தில் ஸ்ரீ மகா பெரியவா நமக்கு வந்து வழிகாட்டி ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வழிகாட்டி கண்டிப்பாக நடத்தி தருவார். அதனால் எல்லாருமே மகா பெரியவாளை இன்றைய தினம் மற்றும் நாளைய தினம் வந்து பூஜை செய்யுங்கள். இதன் மூலமாக நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அற்புதமான அரிய பல தகவல்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.